diegetic practice. Go diegetic practice. Go diegetic practice. Like washing hands. Like washing hands. Like washing hands. Like washing hands. Before eating. Before eating. என்ன உந்து உந்து படிச்சுக்கிட்டு இருக்க? மனப்பாடம் பண்ணுற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? அர்த்தம் தெரிஞ்சா தான் மார்க் போடுவாங்களே. படிச்சா தான் மார்க் போடுவாங்க. நீ போட்டுப்பா. அர்த்தமே தெரியாமல் படிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு படிக்கிறீங்க? படிக்கிறதே வேஸ்ட்டு தான். என்னமோ பண்ணுங்க. சாப்பிட்டியா இல்லையா? தண்ணியை திறந்து விட்டுறது, ஃபேனை நிப்பாட்டுறது கிடையாது, டம்ளர் அங்கே இங்கே போடுறது, மனப்பாடம் பண்ணி படிக்கிறது, இதெல்லாம் இந்த காலத்து பசங்க பழக்கம் ஆகும். ஏய், நான் பேட்டிங் பிடிக்கிறேன், நீ பால் போடு சரியா? என்னடா நீனே இப்போ தான் பேட்டிங் பிடிக்கிற? தம்பி, பேட் என்னோடது, பால் உன்னோடது, அப்போ நான் தான் பேட்டிங் பிடிக்கணும், நீ தான் பால் போடணும் சரியா? நான் பேட்டிங் விளையாடவே வரல. பண்ணு வா, விளையாடு போமா. ஏய், நீ படிச்சு முடிச்சிட்டு வாடா, வெயிட் பண்ணுறேன் உனக்காக. ஓகே. தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்னடா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லடா. நீ நல்லா படிப்பேன்னு எனக்கே தெரியும். என் தம்பி எல்லாத்தையும் புரிஞ்சுக்காம சும்மா மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அத்தமே புரியல. அதான் நீ அவனுக்கு அத்தத்தோட கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா ப்ளீஸ்? நான் சொல்லி தரேன், நீ ஏன்னா கெஞ்சுற? நான் சொல்லி தந்தப்பாங்க. படிச்சுக்கிட்டா அதே ரெண்டா. இனிமே நான் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறேன்டா. ஹைஜெனிக் ப்ராக்டிஸ் லைக் வாஷிங் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். நல்ல பழக்கம், கை கழுவுனதுக்கப்புறம், ஓ சாரி, சாப்பிட்டதுக்கப்புறம் கை கழுவணும். ஏ, தப்பு தப்பா சொல்லலடா. கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். கை கழுவி சாப்பிட்டுட்டு கை கழுவக்கூடாது சரியா? ஆ சரி. வாஷிங் ஹேண்ட்ஸ், ஹே ஆமாண்டா, இன்னுமே நான் எல்லாத்துலேயும் நிறைய மார்க் எடுத்துருவேன். சரி, நான் படித்தே முடிச்சுட்டேன், வா விளையாட போகலாம். சரிம்மா. பரவாயில்லடா. இது யார் பேட்டரா? என்னதுதான்
உங்க ரெண்டு பேர்ட்டையும் பேட் இருக்கு, என்கிட்ட தான் பேட் இல்லை. ஏன்டா நீ கவலைப்படுற, நான் தரண்டா உனக்கு இந்தடா. சரி வாங்கடா விளையாடு போலாம். எனக்கு பேட்டு தரடா. அவன் எனக்கு தரவே மாட்டான்டா. நீ என்ன கவலைப்படுற, நான் இருக்க வரைக்கும் நீ பேட்டு. வாழை போட தெரியாத, ஒழுங்கா போடுறா. எல்லார்ட்டையும் பேட் இருக்கு, என்கிட்ட மட்டும் பேட் இல்லை. ஜோசா பேட்டா இருக்கும், அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடலாம். மற்றவங்க பேட்ட எதுக்கு நம்மளுக்கு? எங்க போற? இந்த பேட்டு ஜோசாவோடது, அதான் கொடுக்க போறேன். ஜோசா பேட்டா அது, அது நல்லா பாரு. ஆமா, அது ஜோசா பேட் இல்ல, வேற யாரோடது? அது என்னோட பேட்டு. இன்னையிலேருந்து இந்த பேட்டு உன்னோடது. ஆனால் ஒரு கண்டிஷன், இன்னுமே நீ இந்த ஜாமனை கண்டபடி அங்கேயும் இங்கேயும் தூக்கி போடக்கூடாது, தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கரண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒழுங்காக புரிஞ்சு படிக்கணும், அப்புறம் எந்த வாழ்த்தனமும் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் ஒழுங்காக செஞ்சுனா அந்த பேட்டை நீனே வச்சுக்கலாம். ஆ கண்டிப்பாக, நான் இன்னுமே இதெல்லாம் பண்ணுவேன். ஏ வண்ணு ஆட விளாட போலாம். ஆ வா போலாம். ஆமாம், ஒரு நிமிஷம். ஏண்டா இங்கெல்லாம் போகலாம். என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஆ வாடா விளையாட போ. யார் பேட்டது? எங்க அண்ணனோடது, இனிமே என்னோடது. சரி வா போலாம், டைலாக் பேசு. மூணு பேட்டு இருக்கு.